ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சில தரவுல மெமோரியல் பிளேஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா காமராஜரோட சமாதி. இது எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஆப்போசிட்டில் தான் இது லொக்கேட் ஆகிருக்கு. நாங்கள் நிறைய டைம் காலேஜ் போகிறப்ப பார்த்தீங்கன்னா டெய்லி இதை கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ணி போயிருக்கோம். பட் ஆனால் ஒரு டைம் கூட அதை உள்ளே போய் பார்த்ததில்ல. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உள்ளே போய் பார்க்குறோம். பார்த்துட்டு அதை உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு கவர் பண்ணி காட்டுறோம். உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக ரொம்ப ஒரு ஸ்பேஷியஸாக கட்டி வச்சுருக்காங்க. காமராஜரோட சமாதியை பார்த்துட்டு அடுத்தது இப்போ எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது ஒரு சின்ன மண்டபமாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த 19th century கொடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடிய தலைவர் இரட்டமலை சீனிவாசன் அவருடைய உருவச்சிலை மட்டும் அவரோட ஞாபகத்தமாக இங்கே இருக்குது. அப்புறம் வெளியே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப டிராஃபிக்கு. பட் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க பிளேஸ் வந்து அவ்வளோ காமாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா க்ரீனிஷாக எல்லா இடத்துலையும் அவ்வளோ அப்படி நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் எவ்வளோ நேரம் வேணாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த மண்டபம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1937 ஆரம்பித்த இந்தி திணிப்பு போராட்டம், அந்த போராட்டத்தில் பார்த்தீங்கன்னா பங்கேற்ற தலைவர்கள், மொழி பற்றுக்காக தன்னோட உயிரை தீக்குளித்து உயிர் நீட்ட தலைவர்கள் புகைப்படம் எல்லாம் ஒருத்தையும் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் வாரியாக வச்சுருக்காங்க. உள்ளே இருக்க மண்டபம்லாம் பார்த்தீங்கன்னா கலைஞர் பீரியடில் எல்லாமே கட்டினது. விடுதலை போராட்டத்துக்காக பாடுபட்டு சிறை சென்று அங்கே செக்கிழுத்த செம்மல் வ.உ. சிதம்பரனார் அவரோட அடையாளமாக அவர் இழுத்த செக்கை வந்து இங்கே வச்சுருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா பிளேஸ் எல்லாம் அவ்வளோ காமாக அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் உள்ளவே பார்த்தீங்கன்னா ஒரு மினி ஆடிட்டோரியம் இருக்குது, அப்பப்போ வந்து ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணுற மாதிரி. வெளியே ஒரு அவுட்டர் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் கட்டப்பில் இருக்கும், ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மினி ஆடிட்டோரியம். அடுத்தது பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வந்து 1963 67 வரைக்கும் இருந்த தமிழ்நாடு முதலமைச்சர் பத்வாச்சலம் அவருடைய சமாதி தான் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து காமராஜர் அப்புறம் பத்வாச்சலம் இவர்களுடைய சமாதிகள் மட்டும்தான் இருக்குது. மற்றவங்களதெல்லாம் பார்த்திங்கன்னா நினைவு மண்டபமாக உருவச்சிலை மட்டும்தான் இருக்குது. இந்த இடத்த வந்து என்ன பஸ் ஸ்டாப் பார்த்திங்கன்னா காந்தி மண்டபம்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் உள்ளே வந்து பார்த்த பிறகு தான் தெரியுது உள்ளே இருக்கிறது எல்லாமே தமிழ் தலைவர்கள். காந்தியோட சமாதியெல்லாம் பார்த்திங்கன்னா வட மாநிலத்தில் தான் இருக்குது. பட் ஏன் இந்த பிளேஸை வந்து இப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. ஓகே, இத்தோடய இந்த வீடியோ முடியுது. மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.